எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எல்லாரும் இகழ்ந்தாலும் எல்லாமும் இழந்தாலும் நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும். நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும். எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. பள்ளத்தாக்கில் நடக்க நான் நேர்ந்தாலும் நீ என்னோடிருந்தால் அஞ்சிடே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நான் நேர்ந்தாலும் நீ என்னோடிருந்தால் அஞ்சிடே. நீயே என்னுடைய நானஞ்சி நடுங்க வேண்டும். நீயே என்னுளி, நீயே என்னுயிர், யாருக்கு நானஞ்சி நடுங்க வேண்டும். எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதியதொரு ஆசீர்வாதத்தையும் அனுபவங்களையும் தருபவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலையில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வாக்கு தந்தீரே. ஆம் ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உதிரத்தில் எங்களை தாங்கிய ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அணைப்பது போல எங்களை அணைத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கிற அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, அதிகாலையிலேயே உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது நாங்கள் புத்துணர்ச்சி அணைகிறோம். இந்நாளிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கன்னி மரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருவார்த்தையை எனல் வாழ செய்யும், வார்த்தையை எனை காண செய்யும், திருவார்த்தையை எனல் வாழ செய்யும், எனல் வாழும் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 31-37 வரை. மீண்டும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலீலிய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு
உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை அனைவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதய வாசல் திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய் என்னும் பாடல் வரிகளைப் போன்று இறைவனின் வருகையால் நமது வாழ்வு திறக்கப்பட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு காது கேளாத, திக்கி பேசுகிற, வாழ்வில் மூடி கிடந்த கதவுகளை நம்பிக்கை என்னும் சாவியால் திறக்கிறார். குணமளிக்கும் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்ப்பதன் வழியாக கடவுளை அறியாத மக்களுக்கு மீட்பு இறைவனிடமிருந்தே வருகிறது என்பதையும், விண்ணகத் தந்தையே வாழ்வின் அச்சாரம் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். உமிழ் நீரில் மருத்துவ குணம் இருப்பதையும், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் நன்மை குணம் கொண்டவை என்பதையும் விளக்குகிறார். வேதனை உருபவர்களையும் நலமற்றோரையும் இறைவனிடம் கொண்டு சென்று புது வாழ்வு பெற்றுத்தர முயற்சிப்போம். உம் திருமகனின் சொற்கள் எங்கள் இருதயத்திலே இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தெழும் என்று மன்றாடுவோம். ஆமேன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுத்த தெய்வங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத் துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 முது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் முது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாவிதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள் நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.